ஓகே சோ கைஸ் நீங்களும் வந்து என்ன மாதிரி வந்து நினைச்சுன்னு இருக்கீங்க படப்பட எலிமினேஷன் சாம்பியன் பிரீமியர் லைவ் இவெண்ட் வந்து ரொம்பவே வந்து ப்ரெடிக்டபிளாக இருக்க போகுது. ரோமன் வர்சஸ் கோல்பர்க்கான மேட்ச்ல வந்து சின்ன குழந்தைகளுக்கே தெரியும் யார் வந்து ஜெயிக்க போறாரு. அஃப்கோர்ஸ் ரோமன் தான் ஜெயிக்க போறாரு அண்ட் டபிள்யூ சாம்பியன்ஷிப்கான மேட்ச்ல வந்து பிராக் ஜெயிக்க போறாரு. ஸோ எலிமினேஷன் சாம்பியன் பேப்பர் வந்து ரொம்பவே வந்து ப்ரெடிக்டபிளாக தான் இருக்க போகுதுன்னு வந்து நம்ம நினைச்சுன்னு இருக்கோம். பட் கைஸ் ரீசென்ட்லி ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு அண்ட் டபிள்யூ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க எலிமினேஷன் சாம்பியன்ல ஒரு மேஜர் ட்விஸ்ட் அண்ட் டர்னை. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்சோ நம்மளோட ஜான் சீனா வந்து அவரோட ஹீல் டர்ன் பத்தி வந்து பேசியிருக்காரு அண்ட் டபிள்யூட ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி வந்து பேசியிருக்காரு. ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்சோ மணி இந்த பேங்க் 2022 பேட்டிங் ஆட்ஸும் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ மென்ஸ் மணி இந்த பேங்க்ல யார் ஜெயிக்க போறோம் அண்ட் உமன்ஸ் மணி இந்த பேங்க்ல வந்து யார் ஜெயிக்க போறோம் அதுவும் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். ஆல்சோ நம்மளோட ஸ்டோன் கோல்ட் வர்சஸ் கோல்பர்க்கான மேட்ச் வந்து நடக்க போதா இன் ஃபியூச்சர். ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்சோ எலிமினேஷன் சாம்பியன் பிரீமியர் லைவ் இவெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு அண்ட் அதுவும் வந்து நடக்க போது அண்ட் அதுக்கான பேட்டிங் ஆட்ஸும் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ எந்தெந்த மேட்ச்ல வந்து யார் ஜெயிக்க போறா அதுவும் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். ஆல்சோ சவுதி அரேபியால நம்மளோட கோல்பர்க் வந்து டான்ஸ் ஆடின்னு இருக்காரு அதோட வீடியோ வந்து தெரிய வந்திருக்கு அதுவும் நம்ம பார்ப்போம். இன்னுமே நிறைய அப்டேட்ஸ் இருக்க போது வீடியோக்குள்ள. ஸோ வீடியோ வந்து எப்படி இருக்க போதுன்னு நீங்க இன்ட்ரோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பா வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அண்ட் இம்பார்ட்டண்டாக இருக்க போது. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும் உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஏன்னா இந்த சேனல்ல உங்களுக்கு டபுள்யூ லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கிடைக்கும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட 16 டைம்ஸ் இனிஷியல் லீடர் ஜான் சீனா பற்றி. ஸோ ரீசெண்ட் அந்த இன்டர்வியூவில் பார்த்தா நம்ம ஜான் சீனா வந்து வந்திருக்காங்க அண்ட் நம்ம ஜான் சீனா வந்து அவரோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்து இந்த விஷயத்த வந்து பேசியிருக்காரு. லைக் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டபுள்யூ நினச்சா வந்து இன்னும் இன்னுமே வந்து 10 வருஷத்துக்கோசம் வந்து டபுள்யூ வந்து என்ன யூஸ் பண்ணலாம், ஈஸியாகவே வரப்போகிற 10 வருஷத்துக்கு வந்து டபுள்யூ வந்து என்ன யூஸ் பண்ணலாம், ஆனால் அதில் வந்து என்னோட கேரக்டரில் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணாங்கன்னா 10 வருஷத்துக்கு இன்னுமே வந்து நான் டபுள்யூ கூட வந்து ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா நியூ கேரக்டர் வந்து டபுள்யூ பண்ணாங்கன்னா நிறைய மேட்சஸ்லாம் வந்து வரும், இன்னும் நியூ மேட்சஸ்லாம் வந்து எனக்கு கிரியேட் ஆகும். ஸோ டபுள்யூ வந்து என்னோட கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ணாங்கன்னா இன் ஃபியூச்சர் வந்து நான் இன்னும் 10 வருஷம் வந்து டபுள்யூ கூட ஒர்க் பண்ணுன்னு வந்து நம்ம ஜான்ஸ்னா வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் நான் வந்து ரெடியாக இருக்கேன் இது பண்ணுறதுக்கு. பட் இதில் வந்து நான் சொன்னால் வந்து ஆகாது, ஏன்னா இது கண்டிப்பாக டபுள்யூட ரைட்டர்ஸ் அவங்க டீம் தான் வந்து பண்ணும். பட் ஸோ வரப்போ 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் டபுள்யூ கூட, இந்த மாதிரி வந்து நம்ம ஜான்ஸ்னா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஜான்ஸ்னா ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய குட் நியூஸ், இன்னுமே வரப்போ 10 வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்ஸ்னா வந்து டபுள்யூ கூட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அண்ட் இது வந்து ஒரு பெரிய குட் நியூஸ் தான். ஸோ நீங்கள் வந்து இதை பற்றி வந்து என்ன நினைக்கிறீங்க, ஜான்ஸ்னா வந்து ஹீல் டர்ன் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லையான்னு வந்து உங்களோட தாட்ஸ் தான் மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் அண்ட் 10 வருஷம் இன்னுமே வந்து டபுள்யூ கூட இருக்க போகிறாரு அதை பற்றி வந்து மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ஸ்டோன் கோல் பற்றி. ஸோ வரப்போகிற ரெசல்மேனியா 38 வந்து அவங்க வரப்போகிறாங்க, கிட்ட கிட்ட இது கன்ஃபார்ம் தான் அண்ட் அவங்க வந்து மேட்சை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆஃப்டர் அவங்க வந்து ரெசல்மேனியாவில் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்டில் அவங்க வந்து டபுள்யூ கூட இருக்க போகிறாங்கன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து அதை சொல்லியிருந்தேன். சேம் லைக் வந்து நம்மளோட எஜ் மாரி. ஸோ இது வந்து ஏற்கனவே நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன். பட் கைஸ் ரீசென்ட்லி பார்த்தா ஆண்ட்ரோ ஜெயின் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆண்ட்ரோ ஜெயின் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ டபுள்யூ வந்து பிளான் பண்ணலாம் ஸ்டோன் கோல்ட் வர்சஸ் கோல்பர்க்கான மேட்ச். இஃப் ஸ்டோன் கோல்டு வந்து ரெசல்மேனியாவில் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டில் டபுள்யூ கூட இருந்தாங்கன்னா டபுள்யூ வந்து இந்த மேட்ச் வந்து பிளான் பண்ணுவாங்கன்னு வந்து ஆண்ட்ரோ ஜெயின் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கே வந்து தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ கோல்பர்க் வந்து ஒரு வகையில் ரீசைன் வந்து பண்ணிட்டாரு. நம்ம சேனலில் நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும். ஸோ பதவி இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன் ஃபியூச்சர் கோல்பர்க் வர்சஸ் ஸ்டோன் கோல்க்கான மேட்சை வந்து நடக்கலாம் அண்ட் என்னால் இதுக்கோசம் வெயிட்டே பண்ண முடியல, இதை பற்றி உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவோம் வரப்போகிற மணி இந்த பேங்க் 2022 பற்றி. ஸோ இப்போ பார்த்தா லேட்டஸ்ட் பேட்டிங் ஆட்ஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ உமன்ஸ் மணி இந்த பேங்க் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இப்போதுக்கு வந்து யார் ஜெயிக்க போகிறோம் அதுக்கான ஆட்ஸ் வந்து தெரிய வந்திருக்கு அண்ட் அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. அண்ட் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உமன்ஸ் மணி இந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளேஸ் வந்து ஃபேவராக இருக்காங்க. ஸோ அலெக்சா பிளேஸ் வந்து வரப்போகிற மணி இந்த பேங்க் 2022 வந்து ஜெயிப்பாங்கன்னு இப்போதுக்கு வந்து ஃபேவராக இருக்காங்க. ஆட்ஸ் அக்கார்டிங் வந்து அலெக்சா பிளேஸ் வந்து ஜெயிப்பாங்க. அண்ட் இப்போ வந்து பார்ப்போம் மென்ஸோட மணி இந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்க போகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. அண்ட் மென்ஸ் மணி இந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஸ்டன் தியூரி பார்த்தீங்கன்னா ஃபேவராக இருக்காங்க. ஸோ வரப்போல மணி இந்த பேங்க் 2022 வந்து நம்மளோட ஆஸ்டன் தியூரி வந்து ஜெயிக்கலாம் மென்ஸோட மணி இந்த பேங்க். ஸோ இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கவனம் ஷேர் பண்ணுங்க. ஸோ உமன்ஸோட மணி இந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளேஸ் வந்து ஜெயிக்கிறாங்க அண்ட் அண்ட் மென்ஸோட மணி இந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் தியூரி ஜெயிக்கிறாங்க. ஸோ ஏஏ ஸோ ஏஏ ஏஏ மென்ஸ் ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ஜான்ஸ்னா ஜெயிக்க போகிறாங்களான்னு. அண்ட் இப்போ வந்து பேசும் எலிமினேஷன் சாம்பியன் 2022 லேட்டஸ்ட் பேட்டிங் ஆட்ஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ எந்தெந்த மேட்சஸில் வந்து யார் யாரெல்லாம் ஃபேவராக இருக்கும் அண்ட் யார் வந்து ஜெயிக்க போகிறோம். அண்ட் கைஸ் இப்போயே வந்து சொல்லிடுறேன், இது வந்து ஃபைனல் பேட்டிங் அவுட்ஸ் வந்து கிடையாது, இன்னுமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நடக்க போகுது நைட்டில். ஸோ ஃபைனல் பேட்டிங் அவுட்ஸ் வந்து நாளைக்கோட வந்து நடக்கிறேன். பட் இப்போதுக்கு யார் வந்து ஜெயிக்கிறா அதுவும் நம்ம பார்த்துடலாம். ஸோ கைஸ் ட்ரூ மெகட்டையர் வர்சஸ் மேட் ஆஃப் மோஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மெகட்டையர் வந்து கிளியர் ஃபேவராக இருக்காரு அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து
ட்ரூ மேக்கெட்டர் வந்து ஜெயிக்க போகிறார் அண்ட் மேட்ச் கண்டிப்பாக ப்ரூட்டலாக இருக்க போதுன்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஊசோஸ் வர்சஸ் வைக்கிங் ரைடர்ஸ்க்கான மேட்ச் ஃபார் ஸ்மாக் டவுன் சாம்பியன்ஷிப்கான மேட்ச். அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஊசோஸ் வந்து கிளியராக ஃபேவராக இருக்காங்க. ஸோ ஊசோஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஜெயிப்பாங்க அண்ட் அவங்களோட ஸ்மாக் டவுன் டேக் டீம் சாம்பியன்ஷிப் டைட்டில் வந்து ரீடைன் பண்ணிப்பாங்க. அண்ட் அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் பில் கோல்பர்க்கான மேட்ச் ஃபார் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வந்து கிளியர் ஃபேவராக இருக்காங்க அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து ரோமன் ரிங்ஸ் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிப்பாங்க அண்ட் அவங்களோட யூனிவர்சல் டைட்டில் சாம்பியன்ஷிப்பை வந்து ரீடைன் பண்ணிப்பாங்க. அண்ட் அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரவுண்டா ரோசி அண்ட் நியோமி வர்சஸ் சார்லட் ஃபிளர் அண்ட் சோனியா டேவிலுக்கான டேக் டீம் மேட்ச் வந்து நடக்க போகுது. அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கிளியர் ஃபேவராக இருக்காங்க. ஸோ ரவுண்டா ரோசி அண்ட் நியோமி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஜெயிக்க போகிறாங்க. அண்ட் அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வர்சஸ் லீட்டாக்கான மேட்ச் ஃபார் ரா உமன் சாம்பியன்ஷிப்கான மேட்ச். அண்ட் இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வந்து ரொம்ப வந்து ஃபேவராக இருக்காங்க, கிளியர் ஃபேவராக ரா உமன் சாம்பியன்ஷிப் டைட்டில் பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிப்பாங்க அண்ட் இந்த மேட்ச் வந்து அவங்க ஜெயிப்பாங்க. அண்ட் அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேமே ஸ்டுடியோ வர்சஸ் மிஸ்க்கான மேட்ச். அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து ரேமே ஸ்டுடியோ வந்து ஃபேவராக இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் ரேமே ஸ்டுடியோ வந்து ஜெயிப்பாங்க. அண்ட் அடுத்த மேட்ச் வந்து உமன்ஸோட எலிமினேஷன் சாம்பருக்கான மேட்ச். அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா பேலர் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்காங்க அண்ட் அவங்க வந்து ஃபஸ்ட்டில் இருக்காங்க. அண்ட் செகண்டில் பார்த்தீங்கன்னா அலெக்சா ப்ளஸ் இருக்காங்க. பை தி வே என்ன அக்கார்டிங்ஸ் வந்து அலெக்சா ப்ளஸ் ஜெயிப்பாங்கன்னு வந்து நினைக்கிறேன். பை தி வே ஆட்ஸ் அக்கார்டிங் பார்த்தீங்கன்னா பிரியங்கா பேலர் வந்து ஃபஸ்ட்டில் இருக்காங்க. அண்ட் அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்மளோட டபிள்யூ சாம்பியன்ஷிப்கான மேட்ச், மென்ஸோட எலிமினேஷன் சாம்பருக்கான மேட்ச். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பீஸ்டின் கோஆர்டினேட் ப்ராக் லெஸ்னர் வந்து ஃபேவராக இருக்காங்க. அண்ட் செகண்டில் பார்த்தீங்கன்னா பாபி லாஸ்லி வந்து ஃபேவராக இருக்காங்க. பை தி வே ப்ராக் வந்து ஃபஸ்ட்டில் இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போ எலிமினேஷன் சாம்பரோட கரண்ட் பேட்டிங் ஆட்ஸ் அதுவும் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பேசுவோம் சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நிறைய டபிள்யூ சூப்பர் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா போய் ரீச் ஆகிட்டார், அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. அண்ட் நிறைய சூப்பர் ஸ்டாரோட பிக்லாம் வந்து தெரிய வந்திருக்கு. நம்மளோட கோல்பர்க் வந்து டான்ஸ் ஆடுறாரு, அதுக்கான ஃபோட்டேஜை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு கொம்பு பார்த்தா கையில் வச்சுன்னா அவர் வந்து சுற்றுறாரு, டான்ஸ் ஆடுறாரு. அங்கே வந்து லஞ்சுக்கு ஒரு டான்ஸில் ஆடுவாங்களே ஒரு டபிள்யூ சூப்பர் ஸ்டாரில் பார்த்தா வேறு லெவலில் வந்து சவுதி அரேபியாவில் வந்து சேவைகள் வந்து செய்கிறாரு. ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்பாட் ஆயிருக்கு. சில பிக்கு வீடியோலாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ நிறைய சூப்பர் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துட்டாங்க. அண்ட் இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் ப்ராக் லெஸ்னர் போய் சேர்ந்தாங்கன்னா அதுக்கான வீடியோ வரும். ஸோ அதுவும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இப்போ வந்து நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் பார்ப்போம். அதுப்புறம் எலிமினேஷன் சாம்பர் 2022 வந்து ரொம்ப வந்து ப்ரெடிக்டபுளாக இருப்பது. எல்லா மேட்சஸோட வின்னர் நம்மளுக்கு வந்து தெரியும், யார் யார் வந்து ஜெயிக்க போகிறார். டபிள்யூ சாம்பியன்ஷிப்கான மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக ப்ராக் வந்து ஜெயிக்க போகிறாரு. அண்ட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக வந்து ரோம் வந்தால் ஜெயிக்க போகிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் தானே வந்து ரெஸ்லமேனியாவில் வந்து டைட்டில் வச்சு டைட்டிலுக்கான மேட்ச் வந்து நடக்கும். இதனால் நம்மளுக்கு தெரியாதான வந்து நம்ம எல்லாருமே வந்து நினச்சிருக்கோம். பட் கைஸ் ரீசன்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ டே மேஜர் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டே மேஜர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டபிள்யூ பேக் சைடில் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி நடக்கப்போகிற எலிமினேஷன் சாம்பரில் பார்த்தீங்கன்னா பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் வந்து டபிள்யூ வந்து பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி வந்து ராயல் ரம்பிளில் வந்து ரோமன் ரீன்ஸ் வந்து டபிள்யூ டைட்டில் எடுத்து ப்ராக் மேலே வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே கதை வந்து இந்த வாட்டி ரோமனுக்கு வந்து நடக்கலாம். டபிள்யூ சாம்பியன்ஷிப்கான மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ப்ராக் வந்து ஜெயிச்சிருவாங்க. அண்ட் மெயின் இவெண்ட்டில் நடக்கப்போகிற யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ப்ராக் வந்து எப்படி ரோமன் அடித்தாரோ அந்த டைட்டிலில் ராயல் ரம்பிளில் அந்த மாதிரி வந்து ப்ராக் வந்து டபிள்யூ சாம்பியன்ஷிப் டைட்டில் வச்சு ஸோ ப்ராக் வந்து அட்டாக் பண்ணலாம் ரோமன் ரீன்ஸ். அதே கதை சேம் கதை வந்து அப்படியே வந்து நடக்கலாம். அண்ட் ரோமன் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் டைட்டில் வந்து லூஸ் பண்ணுறாரு. அண்ட் கோல்ட்பர்க் வந்து உங்களோட நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆவாங்க. அண்ட் இது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் திங்காக இருக்கும். ஒரு பெரிய ஷாக்கிங் திங் வந்து எலிமினேஷன் சாம்பரில் வந்து நடக்கும். ஸோ கைஸ் எலிமினேஷன் சாம்பருக்காக டபுள்யூ வந்து பெரிய பிளான் வச்சுருக்காங்க. ஸோ டபுள்யூ வந்து பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் வந்து ஷாக்கிங் திங்ஸ்லாம் வந்து டபுள்யூ வந்து பிளான் பண்ணின்னு இருக்காங்க வரப்போகிற எலிமினேஷன் சாம்பரில். ஸோ சவுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் வந்து நடக்குது, நம்ம யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் வந்து நடக்குது. ஸோ கோல்ட்பர்க் நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆவாங்களா, ரோமன் ரீன்ஸோட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் தோக்க போகிறாங்களா. ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் எல்லாம் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னால் வந்து எலிமினேஷன் சாம்பியனுக்காக கொஞ்சம் கூட வெயிட் பண்ண முடியல. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டவுட் லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.